வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். ஆர் ஜெயராமன் எம்சி முயற்சியில் 15 வருடங்களுக்கு பிறகு பிம்கோ நகர் ரயில் நிலையம் முதல் சண்முகபுரம் 360 மீட்டருக்கு தார் சாலை அமைக்கும் பணி துவக்கம். பெருநகர சென்னை மாநகராட்சி திருவெற்றியூர் மண்டலம் 4வது வட்டத்தில் பிம்கோ ரயில் நிலையத்திலிருந்து சண்முகபுரம், பூம்புகார் நகர், அம்பேத்கர் நகர், சரஸ்வதி நகர், டி எஸ் கோபால் நகர் போன்ற பல பகுதிகளுக்கு செல்லும் ரயில்வே பாதைக்கு இணையாக உள்ள பாதை 15 ஆண்டுகளாக தார் சாலை அமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாக, மழை காலங்களில் மண் சகதியாகவும், அப்பகுதியில் செல்வது சிரமமாக, அப்பகுதியைச் சேர்ந்த 10,000 மேற்பட்ட பொதுமக்கள் நாள்தோறும் பயன்படுத்தப்படும் சாலையாக இருந்தது. மேலும் சமூக விரோதிகளால் பாதுகாப்பற்ற தன்மையாகவும் இருந்தது. இதனை கருத்தில் கொண்டு 4வது வட்ட மாமன்ற உறுப்பினர் ஆர் ஜெயராமன் தொடர் முயற்சியால் 360 மீட்டர் நீளத்திற்கு தார் சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதை தொடர்ந்து இன்று 6/2/2024 காலை தார் சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர் ஆர் ஜெயராமன், வார்டு உதவி பொறியாளர் அன்னலட்சுமி, சண்முகபுரம் நகர் நலச்சங்க செயலாளர் சரவணன், முன்னாள் தலைவர் அர்ஜுனன், டி எஸ் கோபால் நகர் தலைவர்கள் மோகன சுந்தரம், செல்லத்துறை மார்க்சிஸ்ட் கட்சி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பாக்கியம், பகுதி குழு உறுப்பினர் வெங்கட்டையா உட்பட பலர் பங்கேற்றனர். 4வது வார்டில் ஒழித்துக் கொண்டு இருக்கிறது. அப்படியாப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட் இருந்தாலும் அவரு ஆளாட்சி மற்ற எதிர்கட்சி இவங்களை எல்லாரை விட ஒரு படி அதிகமாகவே இந்த நகருக்கு சேவையை செய்து கொண்டிருக்கின்றவருக்கு நம்ம அனைவரும் நன்றி விசுவாசத்தோடு அவரோடு கூட இருந்து ஒத்துழைப்போம் என்பதை.